மிக் ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் குடியிருப்புகளையும் பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் மக்களின் துயரங்களை நேரடியாக களத்தில் கேட்டறிந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. சென்னை தி நகரில் மக்களுக்கு உணவு குடிநீர் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. விடியரசு கைவிட்ட நிலையில் துயர் நீக்க வந்த எதிர்க்கட்சித் தலைவருக்கு பாசத்தோடு வாழ்த்து கூறிய மூதாட்டி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி துண்டு பால் பிஸ்கெட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர். திமுகவினரோ அரசு அதிகாரிகளோ வராத நிலையில் தங்கள் மீது அக்கறை காட்டிய எதிர்க்கட்சித் தலைவருக்கு பொதுமக்கள் நன்றி. சென்னையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட வெள்ளம் வடியாத பகுதிகளில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெள்ள பாதிப்புகளை களத்தில் இறங்கி பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். செயற்கை வெள்ளம் இயற்கை வெள்ளம் என திசை திருப்பும் முதல்வர் ஸ்டாலினுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. எங்கேயாவது இயற்கை வெள்ளம் செயற்கை வெள்ளம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். செயற்கை வெள்ளம் இயற்கை வெள்ளம் கண்டுபிடித்த முதலமைச்சருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளாதது டிவி மூலம் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதால் மின்சாரம் வழங்காமல் உள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். மின்கம்பங்கள் பல அந்த வர்தா புயலில் பாதிக்கப்பட்டது. இதையெல்லாம் உடனுக்குடன் சரி செய்து மின்சார வசதி செய்து கொடுத்தோம். இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியில் பல இடங்களில் ரெண்டு நாட்கள மின்சாரம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா மின்சாரத்தை கொடுத்தா இந்த ஊடகத்தெல்லாம் பார்ப்பாங்க மக்கள். இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பார்ப்பாங்க. அதனால மின்சாரத்தை தடைபிடி வச்சிருக்காங்க. சென்னையில் மின்சார இணைப்பு கொடுக்காமல் மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கும் விடியா திமுக அரசு. குடிநீர் குடிக்க நீர் இல்லாமலும் கழிவறை பயன்படுத்த முடியாமல் அல்லல் படும் மக்கள். சென்னை மயிலாப்பூர் பஜார் சாலை பகுதியில் மழைநீர் தேக்கம். இரண்டு நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி பொதுமக்கள் போராட்டம். சென்னை முழுவதும் ஆவின் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பால் விநியோகம் முடங்கியது. பால் கிடைக்காமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளதாக பால் முகவர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் புயல் மழைக்கு காவலர் உட்பட 17 பேர் உயிரிழப்பு. பல பகுதிகளில் இன்னும் மழைநீர் வடியாத நிலையில் இன்னும் எத்தனை உயிர்களை இந்த விடிய அரசு காவு வாங்கப் போகிறதோ என மக்கள் அச்சம். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள தையூர் பகுதியில் மழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டவர் கதி என்ன? கண்டுபிடித்து தருமாறு கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் மனைவி கண்ணீர் மல்க புகார். அமைச்சர்கள் உதயநிதி கே என் நேரு மா சுப்பிரமணியனை மடக்கி சரமாரிய கேள்வி எழுப்பிய பொதுமக்கள். சென்னை வேளச்சேரி பகுதியில் வெள்ளத்தை ஆய்வு செய்வதற்காக சென்ற அமைச்சர்களை கண்டு மக்கள் ஆவேசம். I'm a school teacher and I'm suffering for the fact they're not handling me. What nonsense is this? Is this the way this hardened teacher is pulling me? Is this the way you treat the lady? She's a bullet. See the calls I have made today. Nobody is doing anything. Nobody made
and he is telling me. இங்க தண்ணி எவ்வளவு ஃபுல்லா எடுக்கணும், தண்ணி ஃபுல்லா எடுக்கணும். ஏமா என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்க. தண்ணி நிக்குது சார், தண்ணி நிக்குது. ராஜஸ்தான் கேட்டீங்க பாருங்க. தண்ணி எடுக்க சொல்றேன். ஒன் செகண்ட் ப்ளீஸ். சென்னையில் மழை நின்று இரண்டு நாட்களாகியும் வடியாத மழை நீர். நுங்கம்பாக்கம் அண்ணா மேம்பாலம் பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட சென்ற திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமியை முற்றுகையிட்ட பொதுமக்கள் வாக்குவாதம். மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. புயல் மற்றும் கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதன் எதிரொலி. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. வீராணம் ஏரியை மாவட்ட நிர்வாகம் அழிக்க முயல்வதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. குப்பைகளை அகற்றி ஏரியை பாதுகாக்காமல் சுற்றுலா மயமாக்குவது குறித்த ஆய்வு தேவையா என கேள்வி. கோவை பேரூர் பகுதியில் வாகனத்தில் கடத்தப்பட்ட 1.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். இருவர் கைது. ரேஷன் அரிசி கடத்தலுக்கு முடிவு எப்போது என பொதுமக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 15 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை. இன்ஸ்டாகிராம் காதலனை நம்பி சென்ற இடத்தில் நிகழ்ந்த கொடூரம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து ஆவின் பூத் அமைத்த திமுக அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் ஆதரவாளர். ஆக்கிரமிப்பையும் திமுகவையும் பிரிக்க முடியாது போல என பொதுமக்கள் குமுறல். சிவகங்கையில் வாரிசு அமைச்சர் உதயநிதி வருகையை முன்னிட்டு மின்கம்பங்களில் இருந்து மின்சாரம் திருட்டு. ஆளுங்கட்சியின் அராஜகத்தை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இந்தி பேசும் மாநிலங்களை மக்களவையில் திமுக எம்பி செந்தில்குமார் இழிவுபடுத்தி பேசியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு. திமுகவினரின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் இந்தியா கூட்டணி மேலும் விரிசல். ஸ்டார்ட் ஆகாத அரசு விரைவு பேருந்தை தள்ளி ஸ்டார்ட் செய்து கூடலூரில் இருந்து சென்னை வந்து சேர்ந்த பயணிகள். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் மாநகர பேருந்துகள் மட்டுமல்ல விரைவு பேருந்துகளும் இந்த லட்சணத்தில்தான் உள்ளது என பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த குஜராத் இளைஞர் கைது. 8 லட்சம் மதிப்பிலான 40 கிலோ கஞ்சா பறிமுதல். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் கொலை. உடன் இருந்த 28 வயது இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து வீணான குடிநீர். சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பாதசாரிகள் வாகன ஓட்டிகள் அவதி. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் நினைவு தினம் நாடு முழுவதும் இன்று அனுசரிப்பு. நாடு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு.